அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து இன்று நம்மளில் பலருக்கும் கடுமையான சேவனைகளினால் பாதிக்கப்பட்ட நம்மளில் பலரும் இருக்கிறோம் என்னதான் ஓதனாலும் என்ன அதற்கான இபாதத் செய்தாலும் அந்த சேவனையிலிருந்து நம்மால் மீண்டு வர்றதில் ஒரு மிகப்பெரிய சிரமம் இருக்கும் அப்படி ஒரு சிரமப்பட்ட ஒரு நபருடைய ஒரு உண்மை சம்பவம் மேலும் அதிலிருந்து அவர் எப்படி வெளிவந்தார் என்பதாக நமக்கு தெளிவாக அதை சொல்லித்தர்றாங்க அது தங்களுக்கு பயன்படும் நம்ம நினைச்சோம் அதனால் அந்த விஷயத்தை வரைக்கும் இதை எத்தி வைக்கிறோம் ஒரு நல்ல இபாதத்தான ஒரு மனிதர் அவர் அவர் தினசரி ஐவேளை தொழுகையாளி மேலும் பள்ளிவாசலில் குழந்தைகளுக்கு மக்தபினுடைய குரானினுடைய பாடம் நடத்தக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரின் மீது ஒரு கடுமையான செய்வனை செய்யக்கூடிய ஒரு கெட்ட மனிதர் சேவனை செய்திருக்கிறார் இவர் எவ்வளவோ துவா செய்து பார்க்குறாங்க எவ்வளவோ இபாதம் செஞ்சு பார்க்குறாங்க எந்த மாதிரி செய்வன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனைவிக்கு குழந்தைன்னு இருக்காது சுத்தமாக குழந்தையே நிற்காது அப்படியே அவங்க கன்சீவ் ஆனாலும் சீக்கிரமாக அபார்ஷன் ஆகிறது கருக்கலைப்பு ஏற்படுவது இந்த மாதிரி தொடர்ந்து இருக்குது சரி குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை இறந்து பிறக்குது இது சம்மந்தமாக அவர் அந்த சுற்று வட்டாரத்தில் ரொம்ப பிரபல்யமான ஒரு விபாதத்தில் மூழ்கிய ஒரு நபரை போய் சந்திக்கிறாரு அவங்க அந்த இது வடமாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது அதனால அங்கே வந்து இஸ்திகாரான்னு செய்வாங்க இஸ்திகாரான்னு சொன்னால் மற்றவர்களுடைய இந்த பிரச்சனைக்காக வேண்டி இவங்க துவா செய்து எல்லாம் அவங்களுக்கு கனவு மூலமாக அதை விளக்கம் சொல்லுவான் அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு கஷ்ட சிலருக்கு கஷ்ஃப் இருக்கும் சிலருக்கு இல்ஹாம் இருக்கும் சிலருக்கு கனவின் மூலமாக விளக்கங்கள் வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இது அதிகம் கிடையாது வட மாநிலங்களில் இது ரொம்ப அதிகமாக இஸ்திகாராங்கிற இந்த புழக்கம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு உண்மையாலுமே நல்ல ஒரு இஸ்திகாரா செய்யக்கூடிய ஒரு நபரை சென்று இவங்க சந்திக்கிறாங்க அவங்க இஸ்திகாரா செய்து பார்க்கறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க இவருக்கு செய்யப்பட்ட இந்த செய்வனை என்பது சாதாரண நபரால் செய்யப்பட்ட செய்வனை இல்லை இவர் ஏதோ ஒரு சாதாரண செய்வனை செய்யக்கூடியவர் அல்ல கடுமையான செய்வனை செய்யக்கூடிய மிகுந்த அந்த செய்வனையினுடைய எல்லையை அடைந்த மிக மோசமான ஒரு நபர் இவர் இஸ்திகாரா செய்யக்கூடிய நபர் சொல்றாங்க எனக்கு வயதாகிருச்சு என்னுடைய இந்த வயதில் நான் அவ்வளவு கடுமையான ஒரு செய்வனையை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் என்னிடத்தில் இல்லை இவர் இந்த செய்வனையை செய்தாரோ அவரே தான் இதை எடுக்கிறது சிறந்தது அவர்கிட்டே நீங்கள் நேராக போயிருங்க அந்த நபர் சிந்து என்ற இடத்தில் இந்த இடத்தில் அந்த நகரத்தில் இந்த இடத்துல அவர் இப்போ இருக்கிறாரு நீங்கள் உடனே போய் அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க இவங்க உடனே குடும்பத்தோடு கிளம்புறாங்க கிளம்பி அந்த சிந்து என்ற இடத்துக்கு வர்றாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் இருக்கிறாருன்னு அடையாளங்கள் சொல்லப்படுது போகிறாங்க அங்கே பெரிய நெருப்பு எரிந்து எரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பதாக ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அவரை சுற்றி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை வழிபடக்கூடியவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க இந்த காட்சியை பார்த்து கொண்டே அங்கிருந்து இந்த செய்வனையால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து கொண்டிருக்கிறாங்க வரும்பொழுது இவர் இங்கிருந்தே உட்கார்ந்த மாதிரியே எந்திரிச்சு அவர் சொல்கிறாரு இதோ வந்துட்டான் குரான் சொல்லி கொடுக்குறவன் வந்துட்டான் இதோ செய்வினையால் பாதிக்கப்பட்டவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டு சொல்கிறார் இப்போ இவங்க போகிறாங்க தான் வந்த விஷயத்த சொல்கிறாங்க சைவினையிலேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு இவங்க கேட்குறாங்க அப்போ இவ் அந்த நபர் ரொம்ப சிரித்து கொண்டே அவர் வந்து போ போய் உன்னுடைய அல்லாட்டே போய் கேளுப்போ உன்னுடைய எந்தெந்த மொழிகள்கிட்ட போ அந்த மொழிகள்கிட்ட போ அப்படின்னு சொல்லி வந்தவரையும் திட்டுறாரு மேலும் அந்த மற்ற உளமாக்களையும் அவர் என்ன செய்கிறாரு திட்டுறாரு உங்களால் முடியாது இதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் எப்படிப்பட்ட சேவனை செய்யக்கூடியவர்னு சொன்னா சேவனை செய்வது மட்டுமல்ல அந்த சேவனைய யாரும் உடையாமல் தொடர்ந்து அதை பாதுகாக்கக்கூடியவர் அதை கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அதுல பயங்கரமான தேர்ச்சி அவருக்கு இருக்கு அப்ப அதனால எங்க எங்க போனாலும் உன்னால வெற்றி கொள்ள முடியாது போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறார் இப்போ இவர் ரொம்ப மனம் உடைந்து வீட்டுக்கு வர்றாங்க அந்த குடும்பமே வருது வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் க அல்லாட்ட துவா செய்கிறாங்க யாழ்லா எல்லாமே உன்னுடைய படைப்பினங்கள் தானே எல்லோரும் உன்னால் படைக்கப்பட்டவங்க தானே எங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுறாள்லாம் அந்த சேவனையிலிருந்து உன்னால் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் இது கடுமையான சேவனை என்பதாக சொல்லப்படுதுன்னு சொல்லி துவா செய்கிறாங்க சென்று இரவு இவர் தூங்குறாரு தூங்கும் பொழுது இரவு இவருடைய மனதில் அல்லாஹ் சுபஹனுமத்தாலாக போடுகிறான் மிக பெருமானார் சல்லல்லா உலகி வசல்லும் அவங்களுக்கு யகூதிகளால் சேவனை செய்யப்பட்டது கடுமையான சேவனை மிக மிக மோசமான செய்வனை எதிகளால் செய்யப்பட்டது அப்படிப்பட்ட செய்வனையிலிருந்து அல்லாஹுபானுவத்தாலா நபியவர்களை காப்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்த இரண்டு சூறாக்கள் தான் கடைசி இரண்டு சூறாக்கள் மு என்பதாக நம்ம சொல்லுவோம் குலாவுது பிரபில் ஃபலக் குல் ஆவுது பிறப்பின் நாஸ் முவிதத்தை இந்த மு அவ்வித தேனுடைய சூறாக்களை சல்லாஹலிஸ்லாம் அவங்கள் ஓத அல்லாஹ் அனுப்பி வைத்து அந்த கடுமையான செய்வனையிலிருந்து அல்லாஹ் சுபஹானுவா நபியவர்களை பாதுகாத்தான் நம்மளும் இதையே ஓதுவோம்னு சொல்லி அந்த நபரும் அவருடைய மனைவியும் ஓத ஆரம்பிக்கிறாங்க அவர் அடுத்த நாள் பள்ளிவாசலில் இரவு அமர்றாரு அமர்ந்து அவர் ஓத ஆரம்பிக்கிறாரு அதிகமாக வெறும் இதை மட்டுமே குரபில் ஃபலக் நாஸ் இது ரெண்டு தான் இதை மீண்டும் 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 அவர் ஓதிக்கிட்டே இருக்கிறார் ஒரு நாள் இரவு கழியுது இரண்டு நாள் இரவு கழியுது மூன்று நாள் மூன்றாவது நாள் இரவு கழியுது ஏழாவது நாள் இரவு அவரின் மீது ரத்தம் நிரம்பிய ஒரு கூடை கொட்டப்பட்டது போன்று உணர்றார் அவர் மேலே ரத்த வாடகை அடிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்ப அவர் வந்து உடனே பயந்து போய் தன்னுடைய வீட்டிற்கு வர்றாரு மனைவியும் அதே நிலைய சொல்கிறாங்க ரொம்ப ஏதோ ரத்தத்தினுடைய ஒரு கூடையவே கொட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய அந்த வாடகைகள்லாம் அவங்களுக்கு அடிக்குது அண்ணன் மனைவி ரெண்டு பேரும் தன்னுடைய செயலில் உறுதியா இருந்து மீண்டும் தொடர்ந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க ஒன்பதாவது நாள் இரவும் அதே போன்று ரத்தத்தினுடைய வாடகை ரத்தம் அவர்கள் மீது கொட்டப்பட்டதை உணர்றாங்க இருந்தாலும் அவங்க தொடர்ந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பதிமூணாவது நாள் அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் பள்ளிவாசலிற்குள் ஒருவர் நுழைகிறார் யாருன்னு பார்த்தா அந்த கடுமையான சேவனை செய்யக்கூடிய நபர் இருக்கிறாருங்களே அவர் பள்ளிவாசலுக்குள்ளே வர்றார் வந்து முதல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப இவர் கேக்குறாரு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு என்ன மன்னிச்சிருங்கன்னு நீங்க சொல்லுங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னா சரி மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அப்புறம் சொல்றாங்க நான் உங்கள் மீது தொடர்ந்து இந்த செய்வனையை நான் கண்காணிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் எப்ப நீங்க இந்த நான் ஓத ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து நானும் தொடர்ந்து என்னுடைய செய்வனையை நான் தொடர்ந்து நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக வேண்டி நான் வந்து என்னுடைய செயல்பாடுகளை செய்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த அவ்விதத்தைனுக்கு முன்பதாக என்னுடைய அந்த மந்திரங்கள் ஒன்றுமே பலிக்காம போயிருச்சு நான் அனுப்பி என்னுடைய மக்கள்கள் மக்கள்னு சொன்னா அந்த ஜின்னாத்துகளுக்கு சொல்லுவாங்க அவங்க இந்த வேலையை ஒரு ஒரு நபர் கொடுப்பாரு அந்த ஜின்னாத்துகளுக்கு ஒரு நபர் கொடுப்பாரு அது அதற்கு அந்த ஜின்னாத்துகள் அந்த வேலையை செஞ்சுட்டு வரும் அதற்கான இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும் இந்த ஜின்னாத்துகளுக்கு தேவையான அந்த உணவு விஷயங்கள் இருந்து மற்ற விஷயங்களை இவர் பார்த்துக்கொள்ளணும் இது இந்த அடிப்படையில் இதுக்கு பேர் முக்கள்னு சொல்லுவாங்க என்னுடைய மொழ்கள் எனக்கு எதிரிகளாகிவிட்டன அதனால என்ன மன்னிச்சிருங்க என்னுடைய உயிரின் மீது இப்பொழுது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அப்ப இந்த ஆவிதத்தை நான் போது இந்த பாதிக்கப்பட்ட நபர் சொல்றாரு எனக்கு முன்பதாக தெரிந்திருந்தால் உன்னை ஒரு காலும் மன்னித்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டு சென்றார் நாற்பத்தி ஒரு நாட்கள் இந்த கணவனும் மனைவியும் தொடர்ந்து ஓதினார்கள் அவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளை விட அதிகமாக அல்லாஹுபானுத்தாலா குழந்தைகளை தந்தான் அடுத்த அடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை ஆண் குழந்தை பிறக்குது அதற்கடுத்து ஆண் குழந்தை பிறக்குது அதுக்கப்புறமும் அல்லாஹ் சுபஹானுத்தாலா அவர்களுக்கு வாரிசுகளை தந்தான் என்பதாக நம்மளால் பார்க்க முடியுது இது நபிசல்லாஹு வலகிவு செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹுபஹானுத்தால் அனுப்பிய அவ்விதத்தையினுடைய சிறப்பு இந்த அவதத்தை காலையில் பதினோரு முறை ரெண்டையும் மேலும் சாய்ந்தரம் பதினோரு முறை நாளையும் ஊதிக்கணும் நம்முடைய குடும்பத்தார்கள் மேலே ஊதி விடணும் நம்ம குழந்தைகள் மேலே கண்டிப்பாக நம்ம ஊதி விட்டுறணும் மேலும் தண்ணீரில் ஊதி இதை குடித்துக்கொள்ளலாம் மேலும் தன்னுடைய ரொம்ப லேஸ் தானே கவிதத்தின் சம்மந்தமாக ஏற்கவனே நம்ம சாதியா மீடியாவில் நிறைய வசீஃபாக்கள் போட்டிருக்கிறோம் மேலும் செய்வனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பல வசீஃபாக்கள் நம்ம சாதியா மீடியாவில் போட்டிருக்கோம் பலருக்கும் அலமதுல்லா அது பயனாக இருந்திருக்கிறது தங்களுக்கு அந்த வீடியோக்களினுடைய அந்த லிங்க்கை நான் சா ஐ பட்டன்ல கொடுக்குறேன் தங்க பார்த்து கொள்ளுங்க சம்பவத்தின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்றது என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கடுமையான சேவனைகளாக இருந்தாலும் அந்த சேவனைகளுக்கு பொறுமையோடு அல்லாஹ் விடத்துல நம்ம தொடர்ச்சியாக இந்த ஆவிதத்தை ஓதி வரும் பட்சத்தில் அல்லாஹ் சுபானுத்தா அல்லா அதற்காக வேண்டியே இறக்கப்பட்ட இந்த சூறாக்களுடைய பறக்கத்தை கொண்டு அந்த சேவனைகள் வந்து நம்மை பாதுகாக்கிறான் மேலும் அல்லாக இயலாதது இயலாதது ஒன்றுமில்லை இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் மேலும் பல நபர்களுக்கும் பயங்கரமான சேவனைகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறனால என்ன செய்யறதுன்னு தெரியாது நிறைய

அல்லது யுவஸ் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் இரண்டும் தான் அவ்விதத்தை இவைகள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முறை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனா இது மொத்தமே மூன்று வரிகள் கொண்டது தான் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு வரி மூணு மூணு வரி குட்டி குட்டி தான் ரெண்டும் இலகுவாக உங்களுக்கு மனனமாக கூடியது இதை நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் மனனம் செய்து கொள்ளணும் ரொம்ப அவசியமானது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு நிறைந்தது அல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட சேவனையிலிருந்து நபியவர்களை பாதுகாக்க அல்லாஹ் அனுப்பியது அப்ப செய்வனைக்காக வேண்டிய அல்லாஹ் ஜவர் அலி இஸ்லாம் மூலமாக அதை இறக்கி இருக்கிறான் அந்த அளவுக்கு அற்புதமான இரண்டு இவைகள் இதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுவத்தாலா சகலவிதமான செய்வனைகளில் இருந்தும் கந்துஷ்டிகளில் இருந்தும் பொறாமைகளிலிருந்தும் மேலும் கெட்ட மனிதர்கள் ஜின்னாத்துகளுடைய தீமைகள் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நமது வாரிசுகளையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா தாராபுரம் அல் மதரசத்து சாதியாவினுடைய மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு இது நம்முடைய மதரசா ஆண்கள் மதரசா ஆரம்பமாக இன்னுடைய பாடத்திலிருந்து நாம் ஆரம்பம் செய்கிறோம் தங்களுடைய பிள்ளைகள் பனிரெண்டு வயதிற்கு ஒத்தானவர்களாக இருக்கும் பட்சத்துல பதினெண்டு வயதுக்கு மேல பன்னெண்டு வயது பன்னிரண்டு வயதுல இருந்து மேல இருந்து மதரசாவில செய்து கொள்ளலாம் மேலும் அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை தானாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக என்றாலா ஜும்ராவிற்கு சேரும்படியான அமைப்பை நம்ம அமைச்சிருக்கிறோம் நம்முடைய மதரசாவில குழந்தைகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை அலமதுல்லா நம்ம செய்திருக்கிறோம் மேலும் அதை மேம்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் இன்று தொடர்ந்து செய்வோம் பதினைந்து மாணவர்களுக்கு

தங்களுக்கு நாங்களே கால் செய்வோம் செய்வோம்ம மதரசாவில கல்வி பயிரணும் உள்ள மாணவர்கள் அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கணும் அதற்கான தயாரிப்போடு அவங்க இருந்திருக்கணும் இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து ஓதனாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தரமான கல்வி என்றால அவர்களுக்கு வழங்கப்படும் வலுக்கட்டாயமாக யாரையும் நம்ம மதரசாவில வைத்திருக்க முடியாது இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி தங்களுடைய பிள்ளைகள் ஓதணும் படிக்கணும் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்

பாரிகளும் முப்திகளும் வெளியாகணும்னு சொல்லி தாங்க துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபானவத் தன்னுடைய கிருபையின் பொருட்டினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு இலகுவான வாழ்வை தந்தல் புரிவான் ஆமீன் ஐ மீன் அசலாம்